வாக்களிச்சீங்க. இப்போ உதய சூரியன் சின்னத்துல எப்படி மோடி அவர்களை 18ஆம் தேதி வாக்களிச்சு வீட்டுக்கு அமிச்சிங்களோ, அதே மாதிரி இப்போ திரு எடப்பாடி அவர்களை உதய சூரியன் சின்னத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்களிச்சு இப்போ எடப்பாடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு தயாராகிட்டீங்களா? மக்கள் வாக்களிச்சிடும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பதவியிற்கு வரல. அந்த பதவிக்கு அவர் எப்படி குறுக்க வழி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் வாக்களிச்சது, நீங்க வாக்களிச்சது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு. கரெக்டா நான் சொல்ல தெரிதறேன். யாராவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா முதல்ல? அது அவருக்கும் தெரியும், போட மாட்டாங்கன்னு. அதனால கூவத்தூர்ல நடந்த அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு கூவத்தூர்ல நடந்த அத்தனை கூத்துகளும் நீங்க பாத்திருப்பீங்க. எப்படி ஒரு எம்எல்ஏ வந்து ஓடுற பஸ்ல இருந்து இறங்கி ஓடினாரு, எப்படி ஒரு எம்எல்ஏ செவ்வரையை குதிச்சு ஓடினாரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஞாபகப்படுறதுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. நான் சொல்றேன், எடப்பாடி ஆட்சியே கிடையாது, இது வந்து ஒரு டெட் பாடி ஆட்சி. இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்கு. எடப்பாடி ஆட்சிய பணத்தை எடுத்து சவப்பட்டியில வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், சவப்பட்டிய இறக்கிறதுக்கு முன்னாடி, தலையில புதைக்கிறதுக்கு முன்னாடி 4 ஆணி அடிப்பாங்க. அந்த 4 ஆணி தான் இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல், 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. அதுல 18 போன மாசமே முடிஞ்சிருச்சு. கருத்து கணிப்புல எல்லாரையும் சொல்லிட்டாங்க 18க்கு 18 உதயசூரியன் ஜெயிக்க போவது உறுதின்னு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இப்ப அதே மாதிரி இந்த 4 தொகுதி ஜெயிச்சாச்சுன்னா 19ஆம் தேதி 23ஆம் தேதி தேர்தல் அறிவு, தேர்தல் முடிவுகள் வரும். எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இந்த 20